Hi students, today we are going to see about the food additives, cleansing agent, polymers, இது மாதிரி கெமிஸ்ட்ரி நேரடி லைஃப்பில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் படிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கெட்டட் ஃபுட்லாம் நிறைய வாங்குவோம், பிஸ்கெட்டு, சாக்லேட் இது மாதிரி வாங்குவோம். இதெல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட வேறு சில பொருட்களோட இதுவும் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக நியூட்ரிட்டிவாக யூஸ் ஆகிறதுக்கு அது இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், அடிஷன் டு த மெயின் இன்க்ரீடியன்ஸ் சச்சஸ் ஸ்வீட் ஃப்ளோர், எடிபிள் ஆயில், சுகர், மில்க், இதோட உங்களுக்கு எதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, எம்எல்சிஃபியர் சச்சஸ் 322, 472E, டஃப் கண்டிஷனர் 223, இது மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிட்டிவ், சென்சரி அண்ட் ப்ராக்டிக்கல் வேல்யூ. ஓகேவா, தேர் ஆல்சோ இன்க்ரீஸ் த செல்ஃப் லைஃப் ஆஃப் தி ஃபுட். ரொம்ப நாளைக்கு அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக அது. த சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் நாட் நேச்சுரலி எ பார்ட் ஆஃப் த ஃபுட் அண்ட் ஆடட் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஆர் கால்ட் ஃபுட் அடிட்டிவ்ஸ். இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ், அரோமா காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம், ஃபுட் கலர்ஸாக இருக்கலாம், ப்ரிசர்வேட்டிவாக இருக்கலாம், ஸ்டெபிளைசர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், பஃபரிங் சப்ஸ்டன்சஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸாக இருக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ஃபுட் அடிட்டிவ்ஸோட யூசஸ் என்னென்ன, அட்வான்டேஜஸ், சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசஸ் ஆஃப் ரிசர்வேட்டிவ் ரெடியூஸ் த ப்ராடக்ட் ஸ்பாயிலேஜ் அண்ட் எக்ஸ்டெண்ட் த செல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட். அந்த ப்ராடக்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எது யூஸ் ஆகுதா, இந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் ஆகுது. அடிஷன் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெடியூசஸ் த மால் நியூட்ரியன்ட். நம்மளுக்கு அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸோட பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இது மூலமாக கிடைக்கும். ஃப்ளேவரிங் ஏஜென்ட் என்னென்ன, அரோமா ஆஃப் தி ஃபுட், எந்த ஃபுட்டுமே நல்ல ஸ்மெல்லில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட தோணும். ஓகேவா, அதுக்காக ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் பொட்டென்ஷியலி டாக்ஸிக் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் அதர் ஃபுட் கன்ஸ்டியன்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டாக்ஸிக் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், ப்ரிசர்வேட்டிவ் ஆர் கேபபிள் ஆஃப் இன்ஹிபிட்டிங், ரிட்டார்டிங் அண்ட் அரெஸ்டிங் த ப்ராசஸ் ஆஃப் பெர்மெண்டேஷன். பெர்மெண்டேஷன் அதிகமாக நடந்துச்சுன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஓகேவா, அசிடிஃபிகேஷன் ஆர் அதர் டீகம்போசிஷன் ஆஃப் ஃபுட் பை க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசத்தை க்ரோத் என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணணும். ஆர்கானிக் ஆசிட் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பென்சோயிக் ஆசிட், சார்பிக் ஆசிட் அந்த அதர் சால்ட் அண்ட் தேர் சால்ட் ஆர் இன்ஹிபிட்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபங்கை, ஈஸ்ட் அண்ட் பேக்டீரியா. அல்கைல் எஸ்டர் ஆஃப் ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட் ஆர் வெரி எஃபெக்டிவ் இன் லெஸ் அசிடிக் கண்டிஷன். அந்த கெமிக்கல் நேம்னா கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அசிடிக் ஆசிட் இஸ் யூஸ்டு மெயின்லி ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்கிள்ஸ் அண்ட் ஃபார் ப்ரிசர்வ்டு வெஜிடபிள்ஸ். சோடியம் மெட்டா சல்ஃபைட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, சுக்ரோஸ் எஸ்டர் வித் பால்மெட்டிக் அண்ட் ஸ்டீரிக் ஆசிட் ஆர் யூஸ்ட் அஸ் எம்எல்சிஃபையர், பதனப்படுத்திகளாக யூஸ் ஆகுது. இன் அடிஷன் தட் சம் ஆர்கானிக் ஆசிட் சச்சஸ் அண்ட் தேர் சால்ட் ஆர் யூஸ்ட் அஸ் ப்ரிசர்வேட்டிவ். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தாமல் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட், ஹீட்டிங், கூலிங் அண்ட் தென் ட்ரையிங், இது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், உணவை வந்து பதப்படுத்தலாம். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் விச் ரிட்டார்ட் த ஆக்சிடேட்டிவ் ரிட்டார்டேஷன் ஆஃப் ஃபுட். ஆக்சிடேஷன் ஆகிறதுனால அந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான் என்னது ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ஃபுட் கண்டெய்னிங் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் இஸ் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட் அண்ட் டர்ன் ரானாசெட். ஓகே, அப்போது ஃபுட்டில் வந்து ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எதில் அதிகமாக இருக்கோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாக கெட்டு போயிடும். டு ப்ரிவெண்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் தி ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் கெமிக்கல், என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள், பிஹெச்டி, பியூட்டைல் ஹைட்ராக்சி டொலியின் அண்ட் பிஹெச்ஏ, பியூட்டலைட்டட் ஹைட்ராக்சி அனிசோல் ஆர் ஆடட் அஸ் ஃபுட் அடிட்டிவ்ஸ். தே ஆர் ஜென்ரலி கால்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. தீஸ் மெட்டீரியல்ஸ் ரெடிலி அண்டர்கோ ஆக்சிடேஷன் பை ரியாக்டிங் வித் ஃப்ரீ ராடிகல் ஜெனரேட்டட் பை த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆயில். இது வந்து ஆயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஃப்ரீ ராடிகலோட ரியாக்ட் பண்ணி அது திருப்பி ஆக்சிடேஷன் ஆகாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் வேறு என்னலாம் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபைட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் ஏ ஃபுட் அடிட்டிவ்ஸ். இது ஆக்ட் ஆஸ் ஏ ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட் அண்ட் என்சைம் இன்ஹிபிட்டர், இது மாதிரி யூஸ் ஆகுது. சுகர் சப்ஸ்டியன்ஸ், தோஸ் காம்பவுண்ட்ஸ் அட் ஆர் யூஸ்டு லைக் சுகர்ஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ்,
இது மாதிரி ஸ்வீட்டன் இங்கி யூஸ் ஆகுது பட் ஆர் மெட்டபாலிஸ்ட் வித்தவுட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்சுலின் ஆர் கால்டு சுகர் சப்ஸ்டியன்ஸ் எக்ஸாம்பிள் சார்பிட்டால் சைலிட்டால் மேனிட்டால் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் சிந்தட்டிக் காம்பவுண்ட் விச் இம்ப்ரிண்ட் எ ஸ்வீட் சென்சேஷன் அண்ட் பாசஸ் நோ ஆர் நெக்லிஜிபிள் நியூட்ரிஷனல் வேல்யூ. அதாவது ஸ்வீட் காம்பவுண்ட் அப்படின்னாவே இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகாது இல்லையா, ஸ்வீட்னஸ் கொடுக்கக்கூடியது நேச்சுரலாக. அப்போ அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் சாக்கரின், ஆஸ்பர்டம், சுக்ரலோஸ், அலிடேம் எக்ஸட்ரா. ஓகே, கிளீனிசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் டாபிக், சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ஆர் யூஸ்ட் அஸ் ஏ கிளீனிசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கலி சோப் அப்படிங்கிறது சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட். இது நம்ம ஆல்ரெடி ஒரு லெசனில் படிச்சிருக்கோம். டிட்டர்ஜென்ட் அப்படிங்கிறது சோடியம் சால்ட் ஆஃப் அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஆர் அல்கைல் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். அதில் சோப்ஸ் அப்படிங்கிறது ஆர் மேட் ஃப்ரம் அனிமல் ஃபேட்ஸ் ஆர் வெஜிடபிள் ஆயில். தே கண்டெயின் கிளிசரல் எஸ்டர் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிசரால் ப்ரிப்பேர் பண்ணுறதுல சொல்லியிருப்பாங்க, அந்த கிளிசரைட் ஆர் ஹீட்டட் வித் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் தே பிகம் சோப் அண்ட் கிளிசரால் அப்படின்னு சஃபானிஃபிகேஷன் ரியாக்ஷனில். ஓகேவா, இதில் காமன் சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட சாலிபிலிட்டி குறையுது. உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா சோப்பு வந்து டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அது ப்ரிசிப்டேட் ஆகுது. சோப் இஸ் தென் மிக்ஸ்டு வித் டிசையர்டு கலர்ஸ். நம்மளுக்கு என்ன கலரில் வேணாலும் என்ன மனத்தில் வேணாலும் அதோட மெடிசினல் இம்பார்ட்டன்ஸை பொறுத்து நம்ம அதை தயாரிச்சுக்கலாம். அடுத்து டோட்டல் ஃபேட்டி மேட்டர், டிஎஃப்எம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் ஃபேட்டி மேட்டர் வச்சு தான் அந்த குவாலிட்டி ஆஃப் சோப் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டி மேட்டர் தட் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் சாம்பிள். அந்த சாம்பிளில் எவ்வளோ ஃபேட் இருக்குது ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங் வித் மினரல் ஆசிட். ஹையர் த டிஎஃப்எம் வேல்யூ த சோப் பெட்டர் இஸ் குவாலிட்டி. இதில் ஃபஸ்ட் குவாலிட்டி பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக இதோட ஃபஸ்ட் குவாலிட்டி சோப்னா அது எவ்வளோ டிஎஃப்எம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76% இருக்கும். அதே கிரேட் 2 கிரேட் 3 செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி சோப்லாம் 70-60 மினிமம் ரெஸ்பெக்டிவ்லி, அந்த அளவு தான் இருக்கணும். ஓகேவா, த அதர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் ஆர் லெதர், மாய்ஸ்சர் கண்டென்ட், இன்சாலிபிள் மேட்டர் இன் ஆல்கஹால். அதர் குவாலிட்டியெல்லாம் நம்மளுக்கு இந்த அளவு இருக்காது. த கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், எப்படி சோப் வந்து நம்மளுக்கு கிளீனிசிங் ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா சோப் ஒர்க் ஆஸ் ஏ கிளீனிசிங் ஏஜென்ட். சோப் அப்படிங்கிறது கிளீனிசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இட் இஸ் கன்சிடர் சோடியம் பால்மிட்டேட் அப்படிங்கிறது அந்த சோப்பை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். த கிளீனிசிங் ஏஜென்ட் ஆக்ஷன் ஆஃப் சோப் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலேட் அயான், பால்மிட்டேட் அயான். அதில் பால்மெட்டிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. அப்போ சிஓஓ ஹச் குரூப் இருக்குமா, அந்த ஹச் குரூப் போயிடுச்சுன்னா அது போலாரின் நேச்சராக இருக்குமா. ஓகேவா, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பால்மெட்டேட் எக்ஸிபிட் டியூயல் ப்ராப்பர்ட்டி. த ஹைட்ரோ கார்பன் போர்ஷன் இஸ் நான் போலார். அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் போர்ஷன் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க, அந்த இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரோ கார்பன் போர்ஷன் அப்படிங்கிறது நான் போலார். த கார்பாக்சிலேட் போர்ஷன் அப்படிங்கிறது போலார் இன் நேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நான் போலார் போர்ஷன் அப்படிங்கிறது ஹைட்ரோபோபிக். அந்த ஹைட்ரோ கார்பன் குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஹைட்ரோபோபிக், வாட்டரோட மிக்ஸ் ஆகாது. ஆயில் த போலார் எண்ட் அப்படிங்கிறது ஹைட்ரோபிலிக், வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகே, இந்த ஹைட்ரோபோபிக் ஹைட்ரோ கார்பன் போர்ஷன் இஸ் சாலியபிள் இன் ஆயில்ஸ் அண்ட் கிரீசஸ். நம்ம துணியில் அழுக்கு எண்ணெய் பசை இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ரியாக்ட் ஆகும், பட் நாட் இன் வாட்டர், வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. அப்போ அதோட சேர்ந்து ஒரு ஹைட்ரோபிலிக் கார்பாக்சிலிக் குரூப் இஸ் சாலியபிள் இன் வாட்டர். த டர்ட் இன் த கிளாத் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல் இன்டாக்ட் கிரீஸ் வித் ஸ்டிக். வென் த சோப் இஸ் ஆடட் டு என் ஆயிலி ஆர் கிரீஸி பார்ட் ஆஃப் தி கிளாத், அதோட போய் மிக்ஸ் ஆகி த ஹைட்ரோ கார்பன் பார்ட் ஆஃப் தி சோப் டிசால்வ் இன் த கிரீஸ் லீவிங் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பாக்சிலேட் எண்ட் அப்படிங்கிறது மேலே அப்படியே சர்ஃபேஸ் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும் வால் மாதிரி. ஓகேவா, அங்கே பாருங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, அந்த வால் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குமா. அப்போது அந்த கிரீஸு அந்த இதோட வந்து ஹைட்ரோ கார்பன் பார்ட்டு சேர்ந்து அதுக்கு மேலே நம்மளுக்கு வாட்டரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாருங்கள் ஒரு மிசில்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அழுக்கு மாதிரி முறையோட தனியாக அந்த சாலிட் மேட்டர்லேருந்து வெளியே வருது. அப்போ நம்ம துணி துவைச்சி அலசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் அழுக்கோட சேர்ந்து வெளியே வந்துடும். சேம் டைம் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பாக்சில் குரூப் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் பை வாட்டர், தஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் கால் மிசில்ஸ். ஓகே, அண்ட் கிரீஸ் இஸ் ப்ளாட்டட் அவே ஃப்ரம் த சாலிட் ஆப்ஜெக்ட். சாலிட் ஆப்ஜெக்ட்லேருந்து துணியிலேருந்து என்ன ஆகுது, வெளியே வருது. வென் த வாட்டர் இஸ் ரின்ஸ்ட் அவே, நிறைய டைம் தூக்கி தூக்கி இது பண்ணும்போது த கிரீஸ் கோஸ் வித் இட். As a result, the cloth get free from dirt and the droplets are washed away with the water. The missiles do not combine into large drops, பெருசாக மாறாது, because their surfaces are all negatively charged and ripple each other. Okay?
The cleansing ability of a soap depends upon its tendency to act as a emulsifying agent between water and water insoluble greases. Okay, wow. Add the detergents. Synthetic detergents are formulated product containing either sodium salt of alkyl hydrogen sulfate or sodium salt of long chain alkyl benzene sulfonic acid. There are three type of detergents. என்ன detergents லாம் இருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆனியோனிக் டிட்ரஜென்ட்ஸ், சோடியம் லாரைல் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஆனியோனிக் டிட்ரஜென்ட்டாக இருக்குது. கேட்டையானிக் டிட்ரஜென்ட் அப்படிங்கிறது என் ஹெக்ஸா டெக்கைல் ட்ரைமெத்தில் அமோனியம் குளோரைடு கேட்டையானிக் டிட்ரஜென்ட்டாக இருக்குது. நான் அயானிக் டிட்ரஜென்ட் அப்படிங்கிறது பென்டாயரைல் த்ரிடைல் ஸ்டீரைட் அப்படிங்கிறது நான் அயானிக் டிட்ரஜென்ட். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, அதில் ஒன்றும் இல்லை, இப்படி கோடு கோடாக போட்டுக்கிறது அது ஹைட்ரோ கார்பன் பார்ட்டை தான் அப்படி காமிச்சிருக்காங்க. ஓகே, டிட்ரஜென்ட்ஸ் ஆர் சுப்பீரியர் டு சோப்ஸ். டிட்ரஜென்ட்ஸ் அப்படிங்கிறது சோப்பை விட பெட்டராக இருக்கும். தே கேன் பி யூஸ்டு ஈவன் இன் ஹாட் வாட்டர் அண்ட் இன் அசிடிக் கண்டிஷன். எந்த கண்டிஷன்லேயும் நம்மளுக்கு என்ன ஆகும், டிட்ரஜென்ட் ஒர்க் ஆகும். இந்த கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் டிட்ரஜென்ட்ஸ் ஆர் சிமிலர் டு த கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இதுலேயும் நான் போலார் பார்ட்டு போலார் பார்ட் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பாலிமர்ஸ். த டேர்ம் பாலிமர் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் பாலிமரேஸ் மீனிங் ஹேவிங் மெனி போர்ட்ஸ். நம்பர் ஆஃப் மோனோமர் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. த கன்ஸ்டியூஷன் ஆஃப் பாலிமர் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் கால்ட் மோனோமர். ஓகேவா, தமிழ்லேயும் உங்களுக்கு பாலிமர் தான், மோனோமர் தான். பாலிமர் நிறைய மோனோமர் கம்பைன் ஆகி என்னவா இருக்குது, பாலிமராக இருக்குது. பாலிமர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோமர் யூனிட்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் சிம்பிள் மாலிகுல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிவிசி. பாலிவினைல் குளோரைட் அப்படிங்கிறது சிம்பிள் மாலிகுல். வினைல் குளோரைட் அப்படிங்கிறது சிம்பிள் மாலிகுல். ஓகேவா, நம்பர் ஆஃப் வினைல் குளோரைட் கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடியது பிவிசி பாலிவினைல் குளோரைட். நம்மளோட பிவிசி பைப் இருக்கு இல்லையா, அதுதான் இஸ் ஏ பாலிமர் விச் இஸ் அப்டைன் ஃப்ரம் மோனோமர் வினைல் குளோரைட். பாலிமர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி, ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அண்ட் த மோட் ஆஃப் சிந்தசிஸ். த ஃபாலோயிங் சார்ட் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர். கீழே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன பாலிமர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாலிமர்ஸ் அதோட சோர்ஸு, அது கிடைக்கக்கூடிய இடத்த பொறுத்து அதை எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பாலிமர் அப்டைன் ஃப்ரம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். செல்லோ, சில்கு, காட்டன் இதெல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை சொல்கிறோம். அடுத்து சிந்தட்டிக் பாலிமர், மேன்மேட் ஃப்ரம் கெமிக்கல்ஸ், அதாவது நேச்சுரலாக கிடைக்காம சிந்தட்டிக்காக கிடைக்கக்கூடியது. பாலித்தீன், பிவிசி இது மாதிரி இது இருக்கிறதெல்லாம். அடுத்து செமி சிந்தட்டிக் பாலிமர், நேச்சுரல் பாலிமராக இருக்கும் மாடிஃபைடு பை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். விஸ்கஸ் ரேயான் இதெல்லாம் இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு. செல்லோஸ், டை அசிடேட். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எப்படி சொல்கிறாங்க, லீனியர் பாலிமர், லாங் கண்டினியூஸ் செயினாக இருக்கும், ஹச்டிபிஇ. ஓகே, அடுத்து பிவிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரான்ச்சர் செயின், இதெல்லாம் என்னென்னு பின்னாடி பார்ப்போம். பிரான்ச்சர் பாலிமர் அப்படின்னா ஒன் மெயின் செயின் வித் ஸ்மால் செயின் ஆர் பிரான்ச்சஸ். ஓகேவா, ஒன்றும் இல்லை. ஹச்டிபின்னா ஹை டென்சிட்டி பாலியத்திலின், எல்டிபிஇனா லோ டென்சிட்டி பாலியத்திலின், அவ்வளோதான். பாலிப்ரொப்பிலின் இதெல்லாம் இருக்குது. கிராஸ் லிங்க்டு பாலிமர் அப்படிங்கன்னா லிங்கிங் ஆஃப் செயின் பாலிமர், நிறைய போ சிக்கலான ஒரு ஒன்று இது மாதிரி இருக்கக்கூடியது. பேக் லைட், மெலமைன், ஃபார்மால்டிஹைட். அடுத்து மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வச்சு அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டோமர்ஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், நியோப்ரின், பியூனாயஸ், பியூனாயன் இது மாதிரி ரப்பர்லாம். அடுத்து ஃபைப்ரஸ் பாலிமர் செயின் ஃபார்ம்ஸ் ஃபைபர்ஸ் பை ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கக்கூடியது, நைலான், 6-6 ஸ்டெர்லின். அடுத்து தெர்மோபிளாஸ்டிக், தே பிகம் சாஃப்ட் ஆன் ஹீட்டிங் அண்ட் ஹார்ட் ஆன் கூலிங். அதாவது ஹீட் பண்ணும்போது சாஃப்ட் ஆகும், கூல் பண்ணும்போது ஹார்ட் ஆகும். ஓகேவா, இதை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரீமோல்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாலித்தீன், பாலிஸ்டைரின். அடுத்து தெர்மோ செட்டிங், டு நாட் பிகம் சாஃப்ட் ஆன் ஹீட்டிங் பட் செட் டு என் இன்ஃபியூசிபிள் மாஸ் அப்பான் ஹீட்டிங். அதாவது எதுவுமே சாஃப்டாலாம் ஹீட்டிங் அப்போ மாறாது, இன்ஃபியூசிபிள் மாஸாக மாறும். இதுக்கு எக்ஸாம்பிள் பேக்லைட், மெலமைன், ஃபார்மால்டிஹைட். அடுத்து மோட் ஆஃப் சிந்தசிஸ், அது எப்படி சிந்தசிஸ் மூலமாக அது கிடைக்கிது, அடிஷன் பாலிமர், கண்டென்சேஷன் பாலிமர். ஓகே, ஃபார்ம்டு பை பாலிமரைசேஷன் ஆஃப் மோனோமர்ஸ் வித்தவுட் த எலிமினேஷன் ஆஃப் எனி ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாலியத்திலே பிவிசி, டெஃப்லான். அதே கண்டென்சேஷன் பாலிமர் அப்படின்னா டூ ஆர் மோர் மோனோமர்ஸ் வித் எலிமினேஷன் ஆஃப் சிம்பிள் மாலிகுல்ஸ் லைக் வாட்டர், NH3 எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிள் நைலான், 6-6 பாலியஸ்டர், இதெல்லாம் கண்டென்சேஷன் பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன், என்னென்ன பாலிமரைசேஷன் டெக்னிக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா,
the process of forming a very large high molecular mass polymer from small structural units. Okay, va? Nariya monomer compound ayi nammal kedaikkudiyadha polymer and the process ku peru polymerization appdin solranga. Polymerization occurs in the following two ways: addition polymerization or chain growth polymerization nu sollalam, condensation polymerization or step growth polymerization sollalam. Okay, va? Addition polymerization அப்படிங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. மெனி அல்கின்ஸ் அண்டர்கோ பாலிமரைசேஷன் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். நிறைய அல்கின் பாலிமரைஸ் ஆகுது. செயின் க்ரோத் மெக்கானிசம் இன்வால்வ்ஸ் த அடிஷன் ஆஃப் த ரியாக்டிவ் எண்ட் ஆஃப் தி க்ரோயிங் செயின் அக்ராஸ் த டபுள் பாண்ட் ஆஃப் த மோனோமர். ஓகேவா? அந்த மோனோமரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இது அப்படியே டபுள் பாண்ட் மட்டும் நம்மளுக்கு அட்டாச் ஆகி போயிட்டே இருக்கிறது தான் என்னது அடிஷன் பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. த அடிஷன் பாலிமரைசேஷன் கேன் ஃபாலோ எனி ஆஃப் தி ஃபாலோயிங் த்ரீ மெக்கானிசம். ஏதாவது ஒரு மெக்கானிசத்தை அது என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன், தனி உறுப்பு பலபடியாக்கள். கேட்டயானிக் பாலிமரைசேஷன், நேர அயனி பலபடியாக்கள். ஆனயானிக் பாலிமரைசேஷன், எதிரயனி பலபடியாக்கள். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் கேட்பாங்க, ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன். When alkenes are heated with free radical initiator, free radical initiator வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அல்கீனை ஹீட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ அது பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. அப்படி இன்வால்வ் ஆகி ஸ்டைரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாலிமரைசேஷனுக்கு உட்பட்டு பாலிஸ்டைரீனை கொடுக்குது. When it is heated to ionic with peroxide initiator, ஓகே, பெராக்சைடு இனிஷியேட்டர்னால அது என்னாகுது, இனிஷியேட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெராக்சைடு இனிஷியேட்டர்னால இனிஷியேட் ஆகுதா, அடுத்து அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இனிஷியேஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கேட்டலிஸ்டான அந்த பெராக்சைடு இனிஷியேட்டர் பென்சாயில் பெராக்சைடு இருக்குது. ஓகேவா? அது வந்து ஃப்ரீ ராடிக்கல், அந்த இடத்துல ஹோமோலிட்டிக் ஃபிஷன் மூலமாக கட் ஆகி ஒரு ஃப்ரீ ராடிக்கலாக மாறுது, ஃபினைல் ஃப்ரீ ராடிக்கல். ஓகேவா? அதுக்கப்புறம் அதிலேருந்து CO2 மாலிகுல் வெளியே போயிட்டு ஃபினைல் ஃப்ரீ ராடிக்கல் மட்டும் கிடைக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து ப்ராபகேஷன் ஸ்டெப்பு, சங்கிலி நீளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து அந்த ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. ஃபினைல் ஃப்ரீ ராடிக்கல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடச்சது இல்லையா, அதோட ஸ்டைரீன் மோனோமர் போய் கம்பைன் ஆகுது. ஸ்டைரீன் மோனோமர் அந்த ஏரோமார்க் வச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும், சிஹெச் அதோட வந்து அட்டாச் ஆகுது. சிஹெச் அடுத்து பார்த்திங்கன்னா சிஹெச் C6H5H அப்படிங்கிற ஸ்டெபிளைஸ்டு ரேடிக்கல் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்து த ஸ்டெபிளைஸ்டு ரேடிக்கல் அட்டாக்ஸ் அனதர் மோனோமர். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோனோமர் கம்பைன் டுகெதர் டூ ஃபார்ம் பாலிமர் அப்படின்னு சொன்னோமா, அப்போது அடுத்த ஸ்டைரின் போய் அட்டாச் ஆகுது. இப்படியே உங்களுக்கு செயின் க்ரோத் ஆகிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் செயின், கடைசியாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரீ ரேடிக்கலோட, அந்த செயின் கிடைக்குது. பலபடி சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. செயின் க்ரோத் வில் கண்டினியூ வித் சக்சஸிவ் அடிஷன் செவரல் தௌசண்ட் ஆஃப் மோனோமர் யூனிட். நிறைய செவரல் தௌசண்ட் ஆன் மோனோமர் யூனிட் உங்களுக்கு என்னாகும், கம்பைன் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா டெர்மினேஷன், சங்கிலி நிறுத்தம். இதுக்கப்புறம் அது வந்து செயின் வந்து க்ரோ ஆகக்கூடாது. இந்த அபவ் செயின் ரியாக்ஷன் கேன் பி ஸ்டாப்டு பை ஸ்டாப்பிங் த சப்ளை ஆஃப் மோனோமர் ஆர் பை கப்ளிங் ஆஃப் டூ செயின்ஸ் ஆர் ரியாக்ஷன் வித் அண்ட் இம்ப்யூரிட்டி சச்சஸ் ஆக்சிஜன். ஏதாவது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த செயின் க்ரோத் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகுது. அடுத்து பாருங்கள் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் அடிஷன் பாலிமர் பாலித்தீன். இந்த அடிஷன் பாலிமர் ஆஃப் ஈத்தீன், அதாவது நம்பர் ஆஃப் ஈத்தீன் கம்பைன் டுகெதர் டூ ஃபார்மே பாலித்தீன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் டூ டைப் ஆஃப் பாலியத்திலேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி பாலியத்திலின், அனதர் நைஸ் த லோ டென்சிட்டி பாலியத்திலின். இதில் லோ டென்சிட்டி பாலியத்திலின் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார்ம்டு பை ஹீட்டிங் அட் 200 to 300 degrees Celsius அண்டர் ஆக்சிஜன் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். த ரியாக்ஷன் ஃபாலோஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இந்த பெராக்சைடு ஃபார்ம்டு பெராக்சைடு அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆக்டாஸே ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டராக யூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் பாருங்கள் ஈத்தீன் எடுத்திருக்காங்க, அதை ஹீட் பண்ணும்போது பாலித்தீனாக சேஞ்ச் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் இன்சுலேஷன் ஃபார் கேபிள்ஸ் மேக்கிங் டாய்ஸ். அடுத்து ஹை டென்சிட்டி பாலியெத்திலின், இந்த பாலிமரைசேஷன் ஆஃப் எத்திலின் இஸ் கேரிட் அவுட் 373 Kelvin அண்ட் 6 to 7 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் யூஸிங் ஜீக்லர் ரெண்டா கேட்லிஸ்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த கேட்லிஸ்ட்டை. ஓகே, இந்த TiCl4C2H5 3 அலுமினியம். ஓகேவா? ஹை டென்சிட்டி பாலியெத்திலின் ஹேஸ் ஹை டென்சிட்டி அண்ட் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ மேக் பாட்டில் பைப் இது மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஃப்லான் அப்படிங்கிறது ஒரு பாலிமர். ஓகேவா?
டெட்ராஃப்ளூரோஎத்திலீன் அதாவது சிஹெச் டூ சிஹெச் டூ பதிலாக அந்த ரெண்டு ஹைட்ரஜன் பதிலாக என்ன ஆட் ஆயிருக்கு, ஃப்ளூரின் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, அது இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூஸ் செயின் கிடைக்குது என் டைம்ஸ். ஓகேவா, அதுதான் டெஃப்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் புட்டிங் ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரிப்பேரிங் நான்ஸ்டிக் யூட்டன்சில்ஸ். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்லன் பாலி அக்ரைடம் நைட்ரைட் பிஏஎன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பான், டூ மார்க்ல எல்லாம் கேட்பாங்க இதெல்லாம். இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை அடிஷன் பாலிமரைசேஷன் ஆஃப் வினைல் சயனைட் சிஎஸ் டபுள் பாண்ட் சிஎஸ் சி என தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, வினைல் சயனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸிங் எ பெராக்சைடு இனிஷியேட்டர், பெராக்சைடு இனிஷியேட்டர் வச்சு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே நீங்கள் படிக்கவே தேவையில்லை, கான்செப்ட் அந்த காம்பவுண்டோட நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த டபுள் பாண்ட் பிரேக் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் பிளேஸில் சிங்கிள் பாண்ட் போட்டு என் போட்டு கொண்டு போக வேண்டியதான். ஓகேவா, இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ சப்ஸ்டியூட் ஆஃப் ஃபூல் ஃபார் மேக்கிங் பிளாங்கெட்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து கண்டன்சேஷன் பாலிமரைசேஷன், கண்டன்சேஷன் பாலிமர்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ரியாக்ஷன் பிட்வீன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் மோனோமர். சில பக்கத்தில் இருக்கக்கூடிய மோனோமரோட வாட்டர் என்ஹெச் த்ரீ இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் வெளியே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியதாக என்னது, கண்டன்சேஷன் பாலிமர்ஸ். ஈச் மோனோமர் மஸ்ட் அண்டர்கோ அட்லீஸ்ட் டூ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் டு கண்டினியூ டு க்ரோ த பாலிமர் செயின். த மோனோமர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் பை ஃபங்க்ஷனல், ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற மாதிரி இருக்கணும் மோனோமருங்கிறது. ஓகேவா, நைலான் 6-6 ஸ்டெர்லின் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க பாருங்கள். ஹெக்ஸேன் 1.6 டையாயிக் ஆசிட் அடிப்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து ஹெக்ஸாமெத்திலின் டையமின், ஹெக்ஸாயின் 1.6 டையமின். இது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஓஹெச்சுக்கும் என்ஹெச்சுக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மாலிக்குல் இருக்குது இல்லையா, அந்த வாட்டர் மாலிக்குல் ரிமூவ் ஆகி அப்படியே உங்களுக்கு நைலான் சால்ட் ஃபார்ம் பண்ண வேண்டியதான். அந்த இன்டர்மீடியட் ஸ்டெப் வர போடணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் எதுக்கு வந்துக்கலாம், வாட்டர் மாலிக்குல ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த நைலான் 6-6 வந்துருக்கலாம். பாலி மெத்தில் பாலி ஹெக்ஸா மெத்தில் அடிபமேட். ஓகேவா, இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள், இட் இஸ் யூஸ்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் கார்ட்ஸ் எக்ஸட்ரா. அடுத்து நைலான் 6, அந்த பேரே நைலான் 6-6 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ரெண்டு மோனோமர்லேயும் 6-6 கார்பன் இருக்கும், அதனால தான் நைலான் 6-6 அப்படின்னு வச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நைலான் 6 கேப்ரோலாக்டம் அப்படிங்கிற ஒரு மோனோமர் இருக்கு, அண்ட் ஹீட்டிங் அட் 533 கெல்வின். கேப்ரோலாக்டம் அப்படிங்கிறது 7 மெம்பர்றீங்க. ஓகே, தென் இனர்ட் அட்மாஸ்பியரில் விச் வித் ட்ரேசஸ் ஆஃப் வாட்டர் கியூஸ் கேப்ரோலாக்டம் அமினோ கேப்ரிக் ஆசிட் வித் பாலிமரைசஸ் டு கிவ் நைலான் 6. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாண்டு பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஓகேவா, லீனியர் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அந்த லீனியர் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம், உங்களுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, அந்த லீனியர் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு என்னென்னலாம் வருது அப்படின்னு பாருங்கள். சிஹெச் டூ 5 டைம்ஸ், ஒரே ஒரு 6 கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம் மட்டும் வருது. ஓகேவா, அடுத்து இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் டயர் பாட்ஸ் ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெர்லின், டெர்லின் ஆர் டெக்ரான் அப்படின்னு வர சொல்லுவாங்க, டெர்லின் ஆர் டெக்ரான் அப்படின்னு வர சொல்கிறாங்க. ஜஸ்ட் வெயிட், அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெர்லின் அதுவும் கண்டன்சேஷன் பாலிமர் தான். ஈத்தேன் 1.1 அப்படிங்கிற கிளிசரால் எடுத்துக்கிறாங்க, அந்த கிளிசராலோட டெரித்தோலிக் ஆசிட் ஆர் பென்சின் 1.4 டைகார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க, அதோட ஜிங்க் அசிட்டேட் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்குல் ரிமூவ் ஆகிட்டு இது மாதிரி ஒரு டெர்லின் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஓகேவா, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் பிளண்டிங் வித் காட்டன் ஆர் வுல் ஃபைபர் அண்ட் எ கிளாஸ் ரீஇன்ஃபோர்சிங் மெட்டீரியல் இன் சேஃப்டி ஹெல்மெட்ஸ். ஹெல்மெட்ஸில் அந்த கிளாஸ் ரீஇன்ஃபோர்சிங் மெட்டீரியலாக இது யூஸ் ஆகுது. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கலைட், இந்த பேக்கலைட் அப்படிங்கிறது சிக்கலானது கிராஸ் லிங்க்டு பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோனோமர்ஸ் ஆர் ஃபீனால் அண்ட் ஃபார்மால்டிகைட், ஃபீனால் ஃபார்மால்டிகைட் ரெசின்னு வர சொல்லலாம் இது. த பாலிமர் இஸ் அப்டைன் பை த கண்டன்சேஷன் பாலிமரைசேஷன் ஆஃப் தீஸ் மோனோமர் இன் பிரசன்ஸ் ஆஃப் எய்தர் அண்ட் ஆசிட் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீனால் எடுத்துக்கிறாங்க, ஃபார்மால்டிகைட் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள், இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஃபஸ்ட்டு கச்சப்பில் சோ கச்சு வைரஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா,
அப்போ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இது வந்து கண்டினியூஸாக செயின் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் நோவல் ஆஃப் ரெஷின் கிடைக்குது. இந்த நோவல் ஆஃப் ரெஷினோட திருப்பி ஃபார்மாலிடிகைட் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிட்டே இருந்து என்னவாகுது, பேக்லைட் அப்படிங்கிற பாலிமர் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நோவல் ஆஃப் இஸ் யூஸ்ட் இன் பெயிண்ட்ஸ். சாஃப்ட் பேக்லைட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் க்ளூ ஃபார் பைண்டிங் லேமினேட்டட் உட்டன் பிளாங்க்ஸ் அண்ட் வார்னிஷஸ். ஹார்ட் பேக்லைட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் ஃபோம்ஸ் பென்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து மெலமின் ஃபார்மால்டிஹைட். த மோனோமர்ஸ் ஆர் மெலமின் அண்ட் ஃபார்மால்டிஹைட். மெலமின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பென்சின் ரிங் மாதிரியே 3 சைன் நைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். அடுத்து NH2 அப்படிங்கிற குரூப்பு இருக்கும், அதோட ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்ணுறாங்க. கண்டென்சேஷன் பண்ணும்போது பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல இருந்தும் உங்களுக்கு வாட்டர் மாலிக்யூல் என்னாகுது, வெளியே போகுது. இந்த இடத்துல இருந்து வாட்டர் மாலிக்யூல் அப்படிங்கிறது வெளியே போகுது. சரியா? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வெளியே போய் உங்களுக்கு கிராஸ்லிங்கடு பாலிமர் மெலமைன் ஃபார்மாலிகைட் ரெசின் கிடைக்குது. அடுத்து யூரியா ஃபார்மாலிகைட். யூரியாவும் ஃபார்மாலிகைட் எடுத்துக்க போகிறாங்க, அதிலிருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. எப்படி வெளியே போகுது? இந்த H2O வெளியே போகுது. ஓகேவா? ஃபர்தராக ஃபார்மாலிகைட் அது போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒரு யூரியா ஃபார்மாலிகைட் பாலிமர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோ பாலிமர்ஸ். ஏ பாலிமர் கண்டெய்னிங் 2 or more டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மோனோமர் யூனிட்டிஸ் கால் கோ பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிமரோட 2 or more டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோனோமர் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ பாலிமர். ஃபார் எக்ஸாம்பிள் SBR பியூனா எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூனா எஸ் பியூனா என் இது மாதிரி 2 வெரைட்டி இருக்குது. கண்டெய்னிங் ஸ்டைரின் அண்ட் பியூட்டாடையின் மோனோமர் யூனிட்ஸ். ஓகே, கோ பாலிமர்ஸ் ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஹோமோ பாலிமர்ஸ். ஹோமோ பாலிமர்ஸ் இல்லாமல் கோ பாலிமர் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸில் வித்தியாசமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிந்தட்டிக் ரப்பர். ரப்பர் இஸ் எ நேச்சுரலி அக்கரிங் பாலிமர் தான். இட் இஸ் அப்டைட் ஃப்ரம் த லேட்டக்ஸ் தட் எக்ஸ்க்ளூட்ஸ் ஃப்ரம் கட்ஸ் ஆஃப் தி பார்க் ஆஃப் ரப்பர். அந்த ரப்பர் மரத்தை கட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய பாலிலிருந்து கிடைக்கக்கூடியது. ஓகேவா? இந்த மோனோமர் யூனிட் ஆஃப் நேச்சுரல் ரப்பர் இஸ் ஐசோப்ரீன். ஐசோப்ரீன் யூனிட்டாக இருக்கலாம். ஐசோப்ரீன் அப்படிங்கிறது 2-methyl butadiene 1.3-diene அப்படிங்கிறான். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐசோப்ரீன் யூனிட் ஆர் லீனியர்லி லிங்க்டு டுகெதர் இன் ஏ நேச்சுரல் ரப்பர். நேச்சுரல் ரப்பர் அப்படிங்கிறது இஸ் நாட் ஸோ ஸ்ட்ராங் ஆர் எலாஸ்டிக். The properties of natural rubber can be modified by the process called vulcanization. Vulcanization அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம அந்த நேச்சுரல் ரப்பரை எப்படி மாற்றலாங்கிறோம், ஸ்ட்ராங்காக மாற்றலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், அப்படி ஸ்ட்ராங்காக மாற்றும்போது அந்த வல்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு 2 mark க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து நேச்சுரல் ரப்பர் பார்த்திங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1839 சார்லஸ் வூட் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் மிக்சர் ஆஃப் நேச்சுரல் ரப்பரையும் சல்ஃபரையும் ஒரு ஹார்ட் ஸ்டவுக்கு பக்கத்தில் வைக்கிறார். அப்போது ஹி வாஸ் சர்ப்ரைஸ்டு டு ஃபைண்ட் தட் த ரப்பர் ஹேட் பிகம் ஸ்ட்ராங் அண்ட் எலாஸ்டிக் அப்படி மாறி போயிடுது. திஸ் டிஸ்கவரி லீட் டு த ப்ராசஸ் தட் வுட் இயர் கால்டு வல்கனைசேஷன். நேச்சுரல் ரப்பர் அப்படிங்கிறது 3-5% சல்ஃபர் இருக்கும் அண்ட் ஹீட்டட் அட் 100-150°C. அப்போ உங்களுக்கு என்னவா மாறுது, காசஸ் கிராஸ்லிங்கிங் ஆஃப் த சிஸ் 1.4 பாலி ஐசோப்ரீன். ஓகே, பாலி ஐசோப்ரீன் சல்ஃபர் அப்படியே லிங்க் ஆகிட்டே டைசல்ஃபைட் லிங்கேஜ்னால உங்களுக்கு லிங்க் ஆகுது. த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரப்பர் கேன் பி ஆல்டர்ட் பை கண்ட்ரோலிங் த அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் தட் இஸ் யூஸ்டு ஃபார் வல்கனைசேஷன். வல்கனைசேஷனுக்கு சல்ஃபர் யூஸ் பண்ணி தான் வல்கனைஸ் பண்ணுறாங்க. இன் சல்ஃபர் ரப்பர் மேட் வித் அபவுட் 1-3% சல்ஃபர் இஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சி. 1-3% மட்டும் ஆட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சியாக இருக்குது. அடுத்து வென் 3-10% சல்ஃபர் இஸ் யூஸ் டு த ரிசல்டன்ட் ரப்பர் இஸ் சம் வாட் ஹார்டர் பட் ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிளாகவும் சிலதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ரப்பர். பாலிமரைசேஷன் ஆஃப் சர்டன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சச் அஸ் பியூட்டா 1.3-diene ஆர் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் ரப்பர் லைக் பாலிமர் வித் டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த 1.3-beta-dieneனோட அதோட பாலிமரைசேஷனுக்கு உட்படுத்தும் போது நம்மளுக்கு நிறைய பாலிமர்ஸ் கிடைக்குது. ஓகேவா? இது அதிக அளவில் எலாஸ்டிக்காக இருக்கும். சச் பாலிமர் ஆர் கால்டு சிந்தட்டிக் பாலிமர். ப்ரிப்பரேஷன் ஆஃப் நியோபிரின் அப்படின்னு சொல்கிறான். 2-chloro-buta-1.3-diene குளோரோபிரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளோரோபிரினோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான் பாருங்கள். இது ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் மூலமாக அது வந்து என்னவா மாறுது, உங்களுக்கு அந்த டபுள் பாண்டு ஒரு டபுள் பாண்ட் மட்டும் மாறி மாறி சரி என்ன ஒரு நடுவாண்டை பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள்,
அந்த டபுள் பாண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் பாண்டு சொல்கிற பாருங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் பாண்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டாக மாறிட்டு நடுவாண்டு உங்களுக்கு அதுக்கு போல் வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக என்ன வருது, ஒரு டபுள் பாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. இதோடய ஈக்குவ ரியாக்ஷன்லாம் ரொம்ப வந்து பெரிய பிரச்சனை இல்லை, நார்மலாக போட வேண்டிய ரியாக்ஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அது சுப்பீரியர் டு ரப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு கெமிக்கல் ஆக்ஷன். என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெமிக்கல் கண்டெய்னர், கன்வேயர் பெல்ட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்து பியூனா என் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. பியூனா என், பியூனா எஸ் ரெண்டுக்குமே அடிப்படை பியூட்டா 1.3 டைன் தான். இதில் வினைல் சைனைட் யூஸ் பண்ணாங்கன்னா அது என்ன, ஒன்றுமே பண்ணலை. டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல சிங்கிள் பாண்டு, சிங்கிள் பாண்ட் இருக்கிற டபுள் பாண்டு அப்படியே அட்டாச் பண்ணி எழுத வேண்டியதான். ஓகேவா, அந்த அதுதான் பியூனா என் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூட்டா டையினும் வினைல் சைனைடும் எடுத்துக்கிட்டு இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இது நெலிக்குழல்கள் அப்படின்னு சொல்கிறான். ஹோசோசஸ் அண்ட் டேங்க் லைனிங் தண்ணீர் தொட்டியோட உள் பூச்சாவும் இது பயன்படுது. அடுத்து பியூனா எஸ் அப்படிங்கிற இட்ஸ் கோ பாலிமர், இட் இஸ் அப்டைன் பை த பாலிமரைசேஷன் ஆஃப் பியூட்டா 1.3 டையின் அண்ட் ஸ்டைரின். 1.3 டையினையும் ஸ்டைரினையும் போடுறாங்க, அந்த ஸ்டைரின் கீழே வந்துடுது. இதுவும் அப்படி தான், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பியூனா என், பியூனா எஸ் ரெண்டு தப்பு தப்பாகவே எழுதுவீங்க. பியூனா என்னங்கிறது வேறு மாதிரி இருக்கும், பியூனா எஸ்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, டூ டைம்ஸ் பியூட்டா டைன் போடுற மாதிரி இருக்கும் பியூனா எஸ்ஸுக்கு. அப்படியே போட்டுட்டு சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ பாருங்கள், சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட். அந்த டபுள் பாண்ட் ஒரு இடத்துல சிங்கிள் பாண்ட் இங்கே வந்திருக்கு, ஏன்னா அப்போ தானே செயின் ஃபார்ம் ஆகும். அப்போ டபுள் பாண்டு சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ, அடுத்து பென்சில் ரிங் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டாக என்ன ஆயிருக்கு, மாறி இருக்கு. ஓகே, அவ்வளோதான், வேறு எதையும் ஆட் பண்ண போகிறதில்ல, இது பண்ண போகிறதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா பயோடிக்ரேடபிள் பாலிமர். பயோடிக்ரேடபிள் பாலிமர் அப்படின்னா மக்கும் பலபடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெட்டீரியல் தட் ஆர் ரெடிலி டீகம்போஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம், ஈஸியாக மைக்ரோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். இஸ் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் பயோடிக்ரேடபிள். ஓகேவா, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தானாகவே என்னாகி போயிடும், மக்கி போயிடும். இட் லீட்ஸ் டு சீரியஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஆனால் வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் பாலிமர்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுது, அப்படி பண்ணுறதே இல்லை, அது என்விரான்மெண்டல் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுது. ஒன் ஆஃப் த சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம் டு ப்ரொடியூஸ் பயோடிக்ரேடபிள் பாலிமர் விச் கேன் பி புக்கர் டவுன் பை சாயில் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேவா, அதனால் நம்ம எப்பவுமே பயோடிக்ரேடபிள் பாலிமர் தான் யூஸ் பண்ணணும். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள், பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் பிஹெச்பின்னு சொல்கிறாங்க, பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், கோஹைட்ராக்சில் வெலரேட் பிஹெச்பிங்கிறான், பாலிகிளைகாலிக் ஆசிட் பிசிஏ, பாலிலாக்டிக் ஆசிட் பிஎல்ஏ, பாலிக் ஆப்ரோலாக்டன் பிசிஎல். ஓகேவா, அது பார்த்திங்கன்னா பயோடிக்ரேடபிள் பாலிமர் ஆர் யூஸ்ட் இன் மெடிக்கல் ஃபீல்ட் சச்ச சர்ஜரிக்கல் சச்ச ஸ்ட்ரக்சர், அதாவது அறுவை சிகிச்சை பண்ணும்போது அது தையல் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படியே உள்ளே மக்கி போயிடும். அடுத்து பிளாஸ்மா சப்ஸ்டியேட் மாற்றுப்பொருள், பிளாஸ்மா மாற்றுப்பொருள் அந்த இடத்துலலாம் இதுதான் யூஸ் ஆகுது. தீஸ் பாலிமர் ஆர் டீகம்போஸ்ட் பை என்சைம் ஆக்ஷன் அண்ட் ஆர் எய்தர் மெட்டபாலிஸ்ட் ஆர் எக்ஸிடேட்டட் ஃப்ரம் தி பாடி. அடுத்து பாருங்கள், அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஹெச்பிவி, பிஹெச்பிவி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கோ பாலிமர், த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனோயிக் ஆசிட், த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனோயிக் ஆசிட் அண்ட் தென் த்ரீ ஹைட்ராக்சி பென்டனோயிக் ஆசிட், ரெண்டே ஆட் பண்ணி கண்டன்சேஷன் பாலிமர் வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த பாலிமர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் ஆர்த்தோபெடிக் டிவைஸ், அதாவது எலும்பியல் சாதனங்களிலும் கட்டுப்படுத்தப்பட்ட மருந்து விடுவிப்பிலும் பயன்படுகிறது. அடுத்து நைலான் டூ அண்ட் நைலான் சிக்ஸ், இட் இஸ் அ கோ பாலிமர் விச் கண்டெயின் பாலியமைட் லிங்கேஜ். பாலியமைட் லிங்கேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் இது பேர் இப்படி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கார்பாக்சிலிக் லிங்கேஜ் இருந்துச்சு, இங்கே பாலியமைட் லிங்கேஜ் இருக்குது. இட் இஸ் அப்டைன்ட் பை த கண்டன்சேஷன் பாலிமரைசேஷன் ஆஃப் த மோனோமர் கிளைசின் அண்டு இ அமினோ கேப்ரியோயிக் ஆசிட், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கிளைசின் இருக்குது, அமினோ கேப்ரியோயிக் ஆசிட் இருக்குது, அது ரெண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி கண்டன்சேஷன் பாலிமர் மூலமாக நைலான் டூ அண்ட் நைலான் சிக்ஸ் கிடைக்குது. ஓகேவா, அவ்வளோதான் இந்த லெசன். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எது எது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ லாஸ்ட்டாக பார்த்து இந்த பாலிமர்ஸ் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க, இதில் எது வேணாலும் க்வெஸ்சன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, தேங்க்யூ.